நம்ம எல்லோருமே நம்முடைய இயல்பு வாழ்க்கையை, யதார்த்த வாழ்க்கையை, ரியாலிட்டியை தாண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபேண்டசி வாழ்க்கையில் நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு கனவு கண்டிருப்போம். இப்போவுமே கூட இவ்வளவுதான் நம்ம வளர்ந்தாலுமே அந்த கனவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடமாக ஓடிக்கொண்டிருக்க விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தாண்டி இதிலிருந்து தப்பி நம்முடைய வாழ்க்கையை கனவு உலகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் கனவாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணப்பாடு, ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம நினைச்ச கனவெல்லாம் நினைவாக நடந்துராதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு மூலையில் அந்த நம்முடைய குழந்தை மனசு அப்படின்றத அதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படைப்பாளிகள் தான் இந்த இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயல்பு வாழ் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் அனைத்தையுமே, பிரச்சனையான பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து தங்களுடைய ஃபேண்டசி உலகத்திலையுமே சேர்த்து அதை ஒரு அழகான படைப்பாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி அவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஃபேண்டசி உலகத்தில் வாழ்ந்தாலும் அதே சமயத்தில் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வையுமே நம்ம கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இணைந்திருப்பது ஐதமிழ் டிவியின் சினிமா சினிமா நிகழ்ச்சியோடு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சினிமா சினிமா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு ஆங்கில திரைப்படம். கனடியன் கம் இந்தியன் ப்ரொடக்ஷனாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் உலகத்தினுடைய பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்களில் திரையிடப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சல்மான் ருஷ்தி அப்படின்ற ஒரு ஃபேமஸான எழுத்தாளரினால 1981 எழுதப்பட்ட நாவலான மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படின்ற நாவலை தழுவி அந்த நாவலினுடைய திரைப்பதிப்பாக வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிட் நைட் சில்ட்ரன். இயக்குனர் தீபா மேத்தா அவர்களுடைய இயக்கத்தில் 2012 வெளியாகிய மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதல்ல மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்ற இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். சலீம் சினாய் அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்கிறாரு. அவர் எப்பொழுது பிறந்தார் அப்படின்றது இந்த கதையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்தியா சுதந்திரமடைந்த அந்த இரவு பொழுதில் பிறந்திருக்கிறாரு. 14 நள்ளிரவு 12 பிறந்திருக்கிறார் சலீம் சினாய். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 15 அந்த நள்ளிரவு நேரத்தில் சுதந்திரம் அடைகிற அந்த தருணத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்குமே ஒரு சூப்பர் பவர் அப்படின்றது கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சலீம் சினாய்க்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இருக்கக்கூடிய அந்த திறமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதீதமான விஷயங்களை கேட்கக்கூடிய சக்தி. கொஞ்ச நாள் போக போக அவர் சிறுவராக வளர்ந்து வரும்பொழுது அவருடைய காதுக்கு பல விஷயங்கள் கேட்க தொடங்குது, பல குரல்கள் கேட்க தொடங்குது. அதெல்லாம் என்னென்ன குரல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குரல்கள் அனைத்துமே அதே இரவில் பிறந்த மற்ற சிறுவர்களுடைய குரல்கள் தான். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா அந்த அனைத்து சிறுவர்களையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி சலீம் சினாயிடத்தில் இருக்குது. அதே போல இவரை போலவே மற்ற சிறுவர்களுக்கும் வித்தியாசமான பல சக்திகள் இருக்குது. அதுல சிவா அப்படின்ற ஒரு சிறுவனுக்கு மிக அதீதமான பலம் இருக்குது. அதே போல பார்வதி அப்படின்ற ஒரு சிறுமிக்கு வந்து மாயாஜாலங்கள் செய்யக்கூடிய மாதிரியான சக்திகள் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது இவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இடத்துல பிரிந்ததாக வளர்ந்து கொண்டு வருது. இந்த சமயத்தில் தான் சலீம் சினாய் அவர்களுடைய பின்புலம் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய பின்புலம் எப்படியானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வறுமையில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த சிறுவராக இருக்கிறார். அதே சமயத்தில் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த சிறுவனாக, பிறந்த குழந்தையாக தான் சிவா இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த நள்ளிரவில் அந்த வார்டில் வேலை செய்த நர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இரண்டு குழந்தைகளையுமே மாற்றி வைத்துடுறாங்க. கிட்டத்தட்ட பிரின்ஸ் அண்ட் த பாப்பர் மாதிரியான கதை தான் இந்த திரைப்படத்தில் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இருவருமே இரண்டு வர்க்க வாழ்க்கையுமே வித்தியாசமான வர்க்கத்தினுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த விஷயங்கள் அப்படின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க வைக்குது. சலீம் சினா எந்த மாதிரியான ஒருவராக மாற்றமடைகிறார் அப்படின்னா, தன்னுடைய சக்திகள் அனைத்தையுமே ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணப்பாடு கொண்டவராக இருக்கிறார். இருந்தாலும் சிவா எப்படியாக இருக்கிறார்,
சொல்றாருனா, சிறுவயது முதலே தான் இந்த உலகத்தை தன்னுடைய சக்தியை தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு இந்த உலகத்தையே ஆக்கிரமிக்கணும், இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரியான எண்ணப்பாடோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி அந்த சக்தி வாய்ந்த குழந்தைகள் அனைவரிடத்திலையுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு தனியே நிற்கும் ஒருவராக தான் சலீம் சினா இருக்கிறார். அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக தான் பார்வதி அப்படின்ற அந்த பெண் இருக்காங்க. இவர்கள் அனைவருமே வளர்ந்து வராங்க தங்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையில். அப்படி இருக்கும் பொழுது 1965 அப்படின்ற காலப்பகுதியானது இந்திய பாகிஸ்தான் வார் வந்து இடம்பெற்ற காலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாரு சலீம் சினாய். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே பார்க்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே பார்க்கிறார். அந்த வகையில் தன்னுடைய இந்திய நாட்டிற்காக போராடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களில் சிவாவுமே வந்து ஒரு சிறப்பானவராக அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவராலையுமே பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த போரில் தான் சலீம் சினாயுமே தன்னுடைய பெற்றோரையும் இழந்துடுறாரு. அப்படி இருக்கும்பொழுது தனக்கு போவதற்கு இடம் இல்லாமல் இருக்கும்பொழுது அந்த செலிப்ரேஷனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வித்தைகள் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவுக்குள்ளே இணைஞ்சிடுறாரு. அங்கே போகும்பொழுது அந்த குழுவில் இருக்கும் ஒரு பார்வதி இப்படியாக தன்னுடைய கனவுகளில் வந்த அனைத்து சிறுவர்களையுமே வளர்ந்த இளைஞர்களாக நேரில் சந்திக்கிறாரு சலீம் சினாய். இதற்கு பிறகு சலீம் சினாயினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, பார்வதி அவர் சந்தித்த பிறகு என்ன மாற்றங்கள் ஏற்படுது, சிவாவை சந்தித்த பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, கடைசியாக அவருடைய சக்தியை இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படையான கதையா அமைஞ்சிருக்குது. ஒரு நாவல் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்துல பல்வேறு விதமான கிளை கதைகள் அங்க இங்க பரவி இருந்தாலும் அந்த கதைகள் எல்லாமே ஆழமான பல கருத்துக்களை பேசுறது அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை இன்னும் கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடானதாக மாற்றுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படம் பார்ப்பவர்களுக்கு இந்த திரைப்படத்தினுடைய கிரிப்புக்குள்ளே வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை எடுத்த விதத்தில் இன்னுமே பல விஷயங்கள் சுவாரஸ்யமானதாக இருக்குது. அது எல்லாத்தையுமே என்ன என்ன அப்படின்னு ஒவ்வொன்றாக தொடர்ந்து பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது கதாபாத்திரங்கள். ஒரு நாவலில் சாதாரணமாகவே கதாபாத்திரங்கள் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான ஆக்குக்கீழே தான் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய முதன்மையான கதாபாத்திரங்களுக்குமே பெர்ஃபெக்டான ஆக்கு வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல் சலீம் சினாய் மற்றும் சிவாவுடைய கதாபாத்திரமானது ஒரு அழகான பேரலல் கதாபாத்திரங்களாக காட்டப்பட்டிருக்குது. அந்த வகையில் சலீம் சினாயினுடைய கதாபாத்திரமானது ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவுமே செழிப்பாக வளர்ந்த ஒரு சிறுவனாக தான் அவர் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் ரொம்பவுமே எந்த விஷயத்தில் கன்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவரை ஈர்க்கும் பொழுது அந்த விஷயத்தில் கன்சென்ட்ரேட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை இந்த பக்கம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு வாழ்பவராக தான் இருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய ரியாலிட்டியை தன்னுடைய இயல்பு தன்மையை புரிந்து கொண்டதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படின்றது முற்றுமுழுதாக மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்குது, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கை எப்படியானதாக இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது அப்படின்றது தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த சலீம் சினாய் அப்படின்ற கதாபாத்திரத்தினுடைய கேரக்டரைசேஷன் ஆனது ஒரு ஒயிட் ஷேடடான கதாபாத்திரமாக தான் பார்க்கப்படுது. திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய அவருடைய காஸ்டியூம் டிசைனிங்ஸ் கூட அதற்கு சார்பான வகையில் தான் அமைஞ்சிருக்கும். இந்த சலீம் சினாயினுடைய கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்க சிவாவினுடைய கதாபாத்திரம் இன்னொரு புறம் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரமாக பார்க்கப்படுது. திரைப்படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து சலீம் சினாயினுடைய கதாபாத்திரம் எப்படியாக பார்க்கப்படுதோ அதற்கு அப்படியே எதிர்மாறான ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த சிவாவினுடைய கதாபாத்திரமானது பார்க்கப்படுது. அதாவது சலீம் சினாய் தன்னுடைய வாழ்க்கையில சிறுவயதுல எப்படியான செழிப்பான வாழ்க்கையை அனுபவித்தாரோ அதற்கப்படியே மாறாக ஒரு வறுமையோட வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் சிவாவானது வாழ்ந்து கொண்டிருப்பதாக காட்டப்பட்டிருக்கும். திரைப்படத்தில் காட்டப்படாட்டியுமே திரைப்படத்தினுடைய இறுதி பகுதிகளுக்கு வரும்பொழுது நம்ம அதை உணரக்கூடியதாக இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இருவருமே ரெண்டு வகையான வாழ்க்கை முறையை பார்த்தவங்க. அதாவது சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வை இந்த இரண்டு கதாபாத்திரங்களுமே ரொம்பவும் அழகா பேசுது. அப்படி இருக்கும் பொழுது சிவா என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு ஆளாகிறார், தன்னுடைய வாழ்க்கை எப்படியானதாக இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறார் அப்படின்றது தான் அந்த கேரக்டருடைய ஃப்ளோ ஆனது தங்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தான் பட்ட கஷ்டங்களை இன்னொருவர் மீது திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, தான் இத்தனை கஷ்டங்களை படுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த சமூகம் தான், இந்த மக்கள் தான். அந்த வகையில் இந்த சமூகத்தையும் மக்களையும் ஆட்சி செய்வோனே நானாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய பலத்தை இந்த சமூகத்தின் மீது திணிக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் சிவாவினுடைய கதாபாத்திரமானது மாறுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கதாபாத்திரமே இந்த திரைப்படத்தினுடைய ஒரு அழகான கோரை பேசுவதற்கு ஒரு உதவுகோலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் ஒரு கம்ப்ளெக்ஸான கதாபாத்திரங்களாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை முழுதாக பார்த்து முடிக்கும் பொழுது இந்த கதாபாத்திரங்களுடைய நியாயத்துவம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே ஓரளவுக்கு புரியும்படியாக மாறிடும்.
மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற திரைப்படமானது ஒரு ஆங்கில திரைப்படமாக தான் வெளியாகி இருந்தது. இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களில் பெரும்பான்மையானவர் இந்திய நடிகர்களாக தான் இருந்தாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் சலீம் சினாய் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் சத்ய சொராப் பாபா அப்படின்றவர். இவர் ஒரு லண்டன் அமெரிக்கன் நடிகராக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பானது ரொம்பவுமே இயல்பாக இருக்கும். திரையில் பார்க்கும்போது அனைத்துமே நமக்கு வந்து அனைத்து காட்சிகளிலுமே சலீம் சினாய் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிவார். அந்த வகையில் அந்த கதாபாத்திரத்திற்கு இருக்கக்கூடிய ஃப்ளோவையும் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய மனநிலையும் தன்னுடைய உடல் மொழியாலேயே கொடுத்துருப்பார். இந்த திரைப்படத்தில் அவருடைய உடல் மொழி அப்படின்றது அவருடைய முகத்தில் தெரியக்கூடிய பாவனைகளை தாண்டி வெளிப்பட்டு நிற்கும். அது திரையில் பார்ப்பதற்கு சலீம் சினாயினுடைய குணாதிசயத்தை நம்முடைய மனதில் இருத்துவது போலவே அமைஞ்சிருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படத்துக்கு தீபா மேத்தா அவர்கள் ஆடிஷன் வைத்து தான் இந்த சலீம் சினாய் கதாபாத்திரத்துக்கு சத்ய சொர பாபா அவர்களை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லலாம். இவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படத்தில் சிவா கதாபாத்திரத்தில் நடிகர் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம், ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் பார்வையாளர்களுக்கு அவர் பார்ப்பதற்கு தெரிவார். இவருடைய கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்கு, இந்த திரைப்படத்தில் அடுத்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமான சிவா கதாபாத்திரத்தில் நடிகர் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருப்பார். தமிழ் சினிமாவில் பார்ப்பதற்கு சித்தார்த் அவர்கள் சாக்லேட் பாய் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமான சிவா கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருப்பார். அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில் பாடி லாங்குவேஜ், தன்னுடைய லுக் என்று அனைத்தையுமே மாற்றிக்கொண்டு அவர் நடிச்சிருப்பார். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ஆக்ரோஷமாக வசனம் பேசும் இடத்துலாம் இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அனைத்துலேயுமே அவருடைய உடல் மொழியும் இறுக்கமான முகமே அந்த கதாபாத்திரத்துடைய வாழ்க்கை பயணத்தை விளக்குவது போல அமைஞ்சிருக்கும். இவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்கு. அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரேயா சரண் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகை ஸ்ரேயா சரண் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான, அதே சமயத்தில் ஒரு மாயாஜாலம் சேர்ந்த ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த ஸ்ரேயாவுக்கு முற்றிலும் மாறாக ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தும் நடிகையாக ஸ்ரேயா தான் இந்த திரைப்படத்தில் தெரிஞ்சிருப்பாங்க. இவர்கள் அனைவரும் ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை சீமா பிஸ்வாஸ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகை சீமா பிஸ்வாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பானது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அவருடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது அந்த திரைப்பட வரிசையில் இது ஒரு சாதாரணமான திரைப்படமாக அவருக்கு இருந்தாலும் இந்த திரைப்படத்திலேயுமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவுமே அழகாக திரைப்படத்தில் பார்வையாளர்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக திரைப்படத்தினுடைய கடைசி காட்சிகளில் எல்லாம் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய நடிப்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். சீமா பிஸ்வாஸ் அவர்கள் அவருடைய வளமையான நடிப்பை இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க. அது இந்த திரைப்படத்துக்கு ரொம்பவுமே உதவியாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற திரைப்படமானது வரலாற்று சம்பவங்களோட சேர்ந்த வகையில் நகர்ந்துட்டு போகிறதுனால இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை அப்படின்றதுமே ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய திரைக்கதையை நாவலில் எப்படி இருக்குதோ அதே திரைக்கதையில் தான் வெளிப்படுத்தி இருப்பாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை எந்த இடத்துல சுவாரஸ்யமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திரைப்படத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வரக்கூடிய முக்கியமான வரலாற்று காட்சிகளை படம் பிடித்து காட்டும் பொழுது அங்கே வாழக்கூடிய அந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை ரொம்பவும் அருகில் இருந்து எடுப்பது போல தான் காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட திரைப்படத்தில் சில ஃப்ரேம்ஸை பார்ப்பதற்கு ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்ப்பது போன்ற உணர்வு நம்ம எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கும். அந்த இடத்துல தான் இந்த திரைப்படத்தில் தீபா மேத்தா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா இந்த திரைப்படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி சாயலில் காட்டும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய ஃபேண்டசியான விஷயங்களை தவிர்த்து இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி, உண்மையாக சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய விஷயம் அப்படின்றது உண்மையாகவே நம்பப்பட்டு போய் சேரும் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தில் அவர் கையாண்ட யுக்தின்னு கூட சொல்லலாம். மிட்நைட் சில்ட்ரன் திரைப்படத்தினுடைய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த இந்தியாவில் இந்த மாதிரியான இடங்கள் காட்ட வேண்டிய நிலைமை இருந்தாலும் திரைப்படத்தை எடுப்பதற்கு அந்த இடங்களில் இந்தியாவில் இந்த மாதிரியான இடங்கள் இல்லை அப்படின்றதுனால இலங்கைக்கு படக்குழுவினர் அழைச்சிட்டு வந்து இலங்கையில் சில காட்சிகளை படமாக்கி இருந்தாங்க. ஏன்னா இலங்கையில் இந்த மாதிரியான பில்டிங்ஸ், அந்த ஆர்கிடெக்சரோட பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சரோட இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அப்படின்றது இன்றளவுமே இருந்து கொண்டிருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை இங்கே வந்து இலங்கையில் வந்து எடுத்தாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இது ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படமானது வெளியாவதற்கு முன்னரே பல பொலிட்டிக்கல் சர்ச்சைகள் அப்படின்றது இந்த திரைப்படத்துக்கு இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை படமாக்குவதற்கு பலர் தடை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதை மீறி இந்த திரைப்படத்தை எடுத்து ஒரு சிறப்பான திரைப்படமாக வெளியாக்கியிருக்காங்க தீபா மேத்தா அவர்கள். அந்த வகையில் இந்த திரைப்படமானது பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் திரையிடப்பட்டு பல விருதுகளையுமே, கனடியன் ஸ்கிரீன் அவார்ட்ஸ்லையுமே இரண்டு விருதுகளையுமே வென்றிருக்குது இந்த மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற திரைப்படம். இன்றைக்கு சினிமா நிகழ்ச்சியில் மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான திரைப்படம் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான திரைப்படத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷாந்துஜா.